அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ஹோம் டூர் பார்க்க போகிறோம். அதுவும் 100 வருஷத்துக்கு பழமையான ஒரு வீட்டோட ஹோம் டூர் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலேயே வந்து பால்கனி வச்சு கட்டின வீடு. இதே மாதிரி பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப வந்து அழிஞ்சிருச்சு. அந்த முன்னாடி இருக்க அந்த மரம்லாம் வந்து உடஞ்சிருக்கு. இந்த வீட்டோட ஹோம் டூர் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எவ்வளோ யோசித்து அழகாக கட்டியிருக்காங்கன்னு சொல்லி அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். இந்த வீடு நீங்கள் பார்த்துட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரே வீட்டை வந்து 3 போர்ஷனாக வந்து பிரிச்சிருக்காங்க. இதில் வந்து வாடகைக்கு ஆள் இருக்காங்க போல் இந்த வீடு பூட்டியிருக்கு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து 1st போர்ஷன் வந்து நம்ம பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஓட்டுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா தேக்கு மரத்தை வச்சு இந்த மாதிரி டிசைன்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க எல்லா மரமும் பார்த்திங்கன்னா பர்மா தேக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா வீட்டுக்கு ஃபஸ்ட்டில் வந்து ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி, அங்கே வந்து அவங்க ஒரு கிச்சன் செட்டப் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தை பார்த்திங்கன்னா இந்த வீட்டோட 5வது தலைமுறை வாரிசு. இந்த கதவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வீடு கட்டும்போது போட்டிருந்த கதவு தான். இது ஃபுல்லாகவுமே பார்த்திங்கன்னா பர்மா தேக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீட்டில் போட்டிருக்க ஜன்னலை பாருங்கள். இந்த மாதிரி ஜன்னல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கதவை சாத்திட்டோம், ஜன்னல் கதவை சாத்திட்டோம் அப்படின்னா வெளிச்சம் கொஞ்சம் கூட உள்ளே வராது. ஆனால் நம்ம இப்போ போடுற கதவுலலாம் பார்த்திங்கன்னா கிளாஸ் போடுறதுனால அப்படியே பார்த்திங்கன்னா வெளிச்சம் வந்து ரூம்குள்ளே வரும். அதேமாதிரி மேலே பாருங்கள், நம்ம இப்போலாம் வந்து எவ்வளோ அழகாக இந்த மாதிரி ஃபால் சீலிங் பண்ணுறோம்ல, அதே மாதிரி மரத்தில் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த கதவும் பார்த்திங்கன்னா அந்த காலத்து கதவு தான். இதில் இருக்க லாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கூட இன்னும் கூட ஸ்ட்ராங்காக லாக் போடுற அளவுக்கு நல்லா உறுதியாக இருக்குது. தர பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சிமெண்ட்டு தர தான். இப்போ நம்ம டைல்ஸ் எல்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரி கட்ட கட்டமாக வந்து சிமெண்ட்லேயே வந்து ஒரு டிசைன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் பார்க்குறது வந்து கிச்சன். கிச்சனில் போட்டிருக்க கடப்பா கல் மட்டும் வந்து இப்போ கொஞ்ச நாள் அதுக்கு முன்னாடி போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த வீட்டை அப்படியே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா மாட விளக்கு வைக்கிற இடம். மேலே பார்த்திங்கன்னா பரன் மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரூம் மாதிரி. பெட்ரூம்லேயே பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஜன்னல் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி மேலே பார்த்திங்கன்னா அதே மாதிரி ஃபால் சீலிங் ஒர்க் மாதிரி அந்த மரத்தை வச்சு ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த மாதிரி வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து தொட்டி கட்டுறதுக்கு பார்த்திங்கன்னா நிறைய வந்து கொக்கி போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த காலத்துலலாம் 10 பிள்ளைங்களுக்கு மேலே பெற்றுக்குவாங்க. அதனால் எல்லா குழந்தைங்களும் தூங்குறதுக்காக பார்த்திங்கன்னா நிறைய வீடு ஃபுல்லாக வந்து அந்த மேலே கொக்கி போட்டிருந்தாங்க. அது நான் நிறைய வீட்டில் வந்து பார்த்தேன். அது என்ன காரணம்னு தெரியல, நான் வந்து குழந்தைங்க நிறைய பெற்றுக்கிறனால அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா அந்த காலத்து ட்ரங்க் பெட்டி. இந்த அலமாரி பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் இருந்த தாத்தா வந்து அவங்களோட கணக்கு புத்தகம் அந்த பணம்லாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தா. இதிலேயே பார்த்திங்கன்னா லாக் எல்லாம் கூட இருக்குதான். இன்னமும் வந்து லாக் வந்து நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட்ஸ்லாம் வைக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. இதுக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாக் எல்லாம் இருக்குது. இந்த வீட்டில் இருந்த பாட்டிமா வந்து எங்கிட்ட காட்டிகிட்டு இருந்தாங்க, இது அவங்க தாத்தாவோட அலமாரின்னு சொல்லி காட்டிகிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது 2nd போர்ஷன். இந்த போர்ஷனில் இருக்கவங்ககிட்ட தான் வந்து நம்ம வந்து பெர்மிஷன் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்டே கேட்டுட்டு நம்ம வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். இது பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து ஒரு சின்ன யூட்டிலிட்டி ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைட்லேயே வந்து பாத்ரூமும் உள்ளேயே இருக்குது. ஜன்னலை பாருங்கள், இரும்பு கம்பி கொடுத்து மரத்தில் ஜன்னல் மாதிரி செஞ்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், நம்ம நிலவாசலில் கீழேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மரம் இருக்குது. அதே மாதிரி இந்த சைடில் பாருங்கள் எவ்வளோ அகலமாக வந்து இந்த நிலவாசல் வந்து கொடுத்துருக்காங்கன்னு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்குது. இன்னமும் பார்த்திங்கன்னா இந்த மரம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. இத்தனை வருஷம் ஆயும் பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. அதே மாதிரி கதவுல ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பித்தளையில் இருக்குது எல்லாமே. இப்போ நான் காட்டினது வந்து ஒரு காலிங் பெல் மாதிரி, இதை வச்சு சவுண்டு கொடுப்பாங்க வீட்டுக்கு யாராவது வரணும்னா. அதே மாதிரி தாப்பால். இது வந்து கிச்சன். கிச்சனோட டிசைனை பாருங்கள். அதே மாதிரி வந்துட்டு உள்ளேயே பார்த்திங்கன்னா மாடி படிக்கு வந்து படிக்கட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கதவு மாதிரி போட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாடி படிக்கட்டுலாம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து உயரம் உயரமாக கொடுத்துருந்தாங்க. மேலே பாருங்கள் தட்டு ஓடெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஓடு வச்சு இதை ஒரு டிசைன் மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஹால். இப்போ மேலே பாருங்கள் எவ்வளோ உயரமாக கொடுத்துருக்காங்க, 2 மாடி அளவுக்கு உயரமாக இருக்குது. அதே மாதிரி மேலேயும் பார்த்திங்கன்னா வெளிச்சத்துக்கு பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. இந்த ஜன்னலை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது. அதே மாதிரி எப்படி இந்த வீட்டில் வந்து ஒட்டடையெல்லாம் அடிப்பாங்க, எப்படி இந்த வீட்டை க்ளீன் பண்ணுவாங்கன்றது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்கும்போது. இது வந்து ஒரு பெட்ரூம். இதில் பார்த்திங்கன்னா இந்த 2nd போர்ஷனில் 2 பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூம்லேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலமாரி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பீரோவுக்கு பதிலாக இதை யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது. இதிலேயே பார்த்திங்கன்னா லாக் வந்துருந்துச்சு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம் அப்படின்னா 100 வருஷம் ஆகி கூட இந்த லாக் வந்து இன்னமும் ஒர்க் ஆகுதான். இதுக்கு கீ இருக்கான், இப்பவும் அதை லாக் பண்ணி வச்சுக்கிறதா சொன்னாங்க. இந்த ரூம்லேயும் வந்து மேலே இந்த மாதிரி ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க. நிறைய குக்கி வந்து இருக்கு, உங்கள் கண்ணுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது ரூமோட இந்த ஜன்னல். ரூம் வந்து இவ்வளோதான் இருக்குது. அப்படியே நம்ம வெளியே போனோம் அப்படின்னா இது வந்து ஹால். ஹால் பார்த்திங்கன்னா நல்ல நீளமாக கொடுத்துருக்காங்க. வீட்டுக்குள்ளே நல்ல வெளிச்சமும் காற்றோட்டமும் இருக்கணும்னு சொல்லி நல்லா பிளான் பண்ணி கட்டியிருக்காங்க. கீழே வந்து தர வந்து இந்த மாதிரி சிமெண்ட்டில் இந்த மாதிரி போட்டிருக்காங்க. ஹாலோட ஓவரால் வியூ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ஹால் வந்து நல்லா பெருசாகவே இருக்குது.
இப்போ நம்ம மாடிக்கு போயிடலாம். படிக்கட்டு வந்து பெருசு பெருசாக இருந்துச்சு. எனக்கு வந்து பார்க்கும்போது என்ன இவ்வளோ பெருசு பெருசாக இருக்குது, எப்படி இதில் ஏறியிருப்பாங்க லேடிஸ்லாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. அப்படியே படிக்கட்டு வழியாக மேலே போகிறோம். நம்ம போய்கிட்டு இருக்கோம் பாருங்கள், இப்போ படிக்கட்டில் மேலே போயிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படாத திங்ஸ்லாம் வந்து நம்ம இப்போ வந்து லாஃப்டெல்லாம் போட்டு கபோர்ட்ஸ் போட்டு முடி வச்சுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தேவைப்படாத திங்ஸை போட்டு வைக்கிறதுக்காகவே வந்து இதை கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து மச்சு வீடை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மேலே யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் போட்டு வைக்கிற இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா மேலே ஒரு வீடு மாதிரியே இருந்தது. இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அலமாரி வச்சு அதுக்கு வந்து லாக் போட்டிருக்காங்க. அந்த காலத்தில் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொருள்லாம் இருக்கும் இல்லையா, வீட்டோட பத்திரம் பணம் கணக்கு விளக்கு நோட்டு அந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி மாடியை வச்சு பூட்டி வச்சுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த சைடு ஃபுல்லாக தேவையில்லாத பொருள்லாம் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம மொட்டை மாடிக்கு போகிறதுக்கான வழி. இப்போ கதவை திறந்துட்டு நம்ம வந்து மொட்டை மாடிக்கு போகிறோம். பாருங்கள், அந்த காலத்துலேயே வந்து தட்டு ஓடெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இந்த பானை வந்து ஏற்கனவே நான் நிறைய வீடியோஸில் உங்களுக்கு காட்டியிருக்கேன். எங்கள் ஊரில் வந்து எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி பானை இருக்குன்னு சொல்லி இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி தான் வந்து இந்த கதவை ஓப்பன் பண்ணுறது க்ளோஸ் பண்ணுறதுலாம் பண்ணியிருக்காங்க. தேவையில்லாத டைமில் மாடிக்கு வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுப்பாங்க போல இருக்குது. அதே மாதிரி இந்த சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி இருக்குது, அது வந்து இப்போ க்ளோஸ் ஆகிருக்கு. மேலே வந்து டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா மூணு போர்ஷன்னு சொன்னேன், ஆனால் வந்து ரெண்டு போர்ஷனுக்கு தான் அவங்க பிரிச்சிருக்காங்க போல இருக்குது. மூணாவது போர்ஷன் இவங்களாம் உருவாக்கிக்கிட்டது போல இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மாடி கூட பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து மாடிப்படி இருக்குது. அதே மாதிரி ரெண்டு வீட்டுக்கும் மொட்டை மாடியும் தனித்தனியாக போட்டிருக்காங்க. மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வந்து படிக்கட்டு வச்சுருக்காங்க. படிக்கட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ரொம்ப ஹைட் ஹைட்டாக இருக்குது. எப்படி வந்து அந்த காலத்தில் லேடிஸ்லாம் வந்து எப்படி இதில் ஏறி போயிருப்பாங்க அப்படின்றத எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா எனக்கே வந்து ஏறுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. சைட்டில் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுக்கும் பிடிச்சி ஏறுறதுக்கும் எதுவும் இல்லை, அதனால் எப்படி ஏறியிருப்பாங்கன்னு தெரியல. மேலே ஏறி போயிட்டோம் அப்படின்னா மொட்டை மாடி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. வந்து மொட்டை மாடி மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக ஊரே வந்து தெரியுது. அந்தளவுக்கு வந்து நல்லா ஹைட்டாக வந்து போட்டிருக்காங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டிலேருந்து எங்கள் ஊரை காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கோன்னு தெரியல, இவங்க மாடியிலேருந்து எப்படி பார்த்துருப்பாங்கன்னு தெரியல. இந்த மாதிரி வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து இடிச்சிட்டு புதுசாக வீடு கட்டிட்டாங்க. இந்த ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இப்போ வந்து நம்ம பார்க்குற நிலைமையில் வந்து இருக்குது. இதே மாதிரி பக்கத்தில் ஒரு வீடு வந்து இடித்தாங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா தேக்கு மரம் மட்டும் பார்த்திங்கன்னா 17 லட்சம் ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா உறுதியாக கட்டியிருக்காங்க. 100 வருஷமும் பார்த்திங்கன்னா இன்னமும் வந்து அவங்களோட தலைமுறையாக குடியிருக்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக வந்து பார்த்து பார்த்து கட்டியிருக்காங்க. இப்போ நம்ம கீழே இறங்கி போயிடலாம். இந்த வீடு வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது. திண்டுக்கல் மாவட்டத்தில் எங்களோட ஊரில் தான் வந்து இந்த வீடு இருக்குது. அடுத்து நான் உங்களை ஒரு சூப்பரான இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். நம்ம வந்து இப்போ வீடெல்லாம் கட்டும்போது பார்த்திங்கன்னா நம்ம பால்கனிலாம் வச்சு சூப்பராக நம்ம பால்கனியிலேருந்து நம்ம தெருவை பார்க்குறதோ இல்லை வெளியில் வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதோ இந்த மாதிரிலாம் பண்ணுறோம். ஆனால் பாருங்கள், அந்த காலத்துலேயே வந்துட்டு பால்கனி வச்சு ஒரு வீடு கட்டியிருக்காங்க. மேலே யூஸ் பண்ணாத திங்ஸ்லாம் போட்டு வச்சுருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு வழி வச்சுருக்காங்க. ரைட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அந்த டோரில் பார்த்திங்கன்னா நம்ம பால்கனி போகிறதுக்கு வழி விட்டுருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு வீட்டுக்கும் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ரெண்டு டோர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு வழியிலையுமே வந்து அவங்க குடும்பத்தோட தனித்தனியாக பால்கனிக்கு போய்க்கிற மாதிரி தனித்தனியாக வழி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி காற்றோட்டத்துக்கு பாருங்கள் எத்தனை ஜன்னல் கொடுத்துருக்காங்க அந்த மேலேயும். இங்கேருந்து உங்களுக்கு இந்த ஜன்னல்லேருந்து பார்த்தாலும் உங்களுக்கு வெளியில் ரோட்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம பால்கனிக்குள்ளே போகிறோம். இந்த பால்கனி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மரமும் இரும்பும் யூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மேலே அவுட்டர் ஃப்ரேம்லாம் பார்த்திங்கன்னா மரத்தில் பண்ணியிருக்காங்க. மேலே பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. அவுட்டர் ஃப்ரேம் வந்து தேக்கு மரத்தில் பண்ணியிருக்காங்க. உள்ளே இருக்கிற அந்த மெட்டீரியல் பார்த்திங்கன்னா இரும்பு. கொஞ்சம் வந்து இப்போ தான் துருப்பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும் போல இருக்குது. பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி மெயின்டைன் பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். எனக்கு இந்த வீட்டில் ரொம்ப பிடிச்ச இடம் வந்து இந்த பால்கனி தான். 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பால்கனியில் நின்று இந்த வீட்டை கட்டினவங்க வந்து எப்படி இதெல்லாம் பார்த்து ரசிச்சிருப்பாங்கன்னு சொல்லி தெரியல. எவ்வளோ ரசனையோடு வந்து இந்த வீடை கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். என்னோடய லைஃப்பில் இந்த மாதிரி பழைய வீட்டை வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இந்த பால்கனிலையும் பார்த்திங்கன்னா அந்த மாடை விளக்கு வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா விளக்குக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட ஓவரால் வியூ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீட்டில் வந்து எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.